வணக்கம். மஞ்சுளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ போன வீடியோவில் வந்து ஸ்மார்ட் பிளான் 3D இருக்கு, எப்படி டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? ஏன்னா ஸ்மார்ட் பிளான் 3D பொறுத்தவரை டேட்டா பேஸ் அண்டு மாடல்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணால் தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் மாடல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸ்டார்ட்டுக்கு போவோம். ஸ்டார்ட்டில் திருப்பி இன்டர்கிராஃப் ஸ்மார்ட் 3D பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இங்கே தான் போயிட்டு நம்ம மாடல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ எதையுமே செலக்ட் பண்ணாமல், ஓகே ஸோ லோட் ஆட்டோம், எதையுமே செலக்ட் பண்ணாமல் இங்கே டேட்டா பேஸை போய் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நியூ மாடல் கேட்டலாக் லொக்கேஷன் வரும். ஓகேங்களா? புதுசாக கேட்டலாக் க்ரியேட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், புது லொக்கேஷன் க்ரியேட் பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லை மாடல் க்ரியேட் பண்ணுறதுனால பண்ணலாம். அதே மாதிரி ஸ்மார்ட் 3D-யை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டோம். நீங்கள் இங்கே போனீங்கன்னா மாடல் கேட்டலாக் லொக்கேஷன் எடுக்கலாம். இதே லொக்கேஷனை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் வராது. லொக்கேஷனையோ கேட்டலாக்கோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கேட்டலாக் லொக்கேஷன் தான் க்ரியேட் பண்ணலாமே தவிர வேறு எதுவும் க்ரியேட் பண்ண முடியாது. ஓகே, இல்லை இங்கே மாடலை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா மூணும் க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ இந்த டேட்டா பேஸில் எவ்வளோ கேட்டலாக் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி எவ்வளோ மாடல்ஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கேட்டலாக் எத்தனை மாடல்ஸ்க்கு வேணாலும் அசைன் பண்ணலாம், ஆனால் ஒரு மாடலுக்கு ஒரு கேட்டலாக் தான் நான் கொடுக்க முடியும். எனக்கு இந்த கேட்டலாக்லேருந்து கொஞ்சம் அந்த கேட்டலாக்லேருந்து கொஞ்சம் வேணும் அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் எடுத்து புதுசாக ஒரு கேட்டலாக் ரெடி பண்ணிக்கணும். அதில் உள்ள டேட்டா பேஸ்லாம் சேர்த்து ஒரு கேட்டலாக் ரெடி பண்ணிவிட்டு அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இல்லை இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் நம்ம பண்ண முடியாது. ஸோ இப்போ இங்கே திருப்பி ஒன் செகண்ட் இந்த மாடலில் வந்து நியூ மாடல் ஜென்ரல் அது. ஓகே, ஸோ நேம் என்னோட கேட்டலாகோட சாரி மாடலோட நேம் ஒன்ஸ் அகெயின் இதுவும் யூனிக். டிஸ்கிரிப்ஷன் நம்ம எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். இதெல்லாம் யூனிக்கு கிடையாது. சைட்டு எந்த லொக்கேஷனு எல்லாம் ஒர்க் பண்ண போகிறேன், யார் ஓனர், ஸோ அதுவும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ மாடல் டைப் நம்ம பிளான்ட் டிசைன் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பிளான்ட், அதே மாதிரி டேட்டா பேஸ். ஸோ இங்கே போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணு ஆப்ஷன் வரும். கேட்லாக், சர்வர் நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்தது தான், நேம். ஸோ டியூட்டோரியல் கேட்டா. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேட்லாக் இருக்கோ அதில் ஒரு கேட்லாக் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து மாடல். ஓகே, அடுத்து ரிப்போர்ட்ஸ். மீதெல்லாம் இங்கே நேம் அதுவே எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ கீழே இருக்கேன்னு நீங்கள் போய் ஆட் பண்ண முடியாது. மூணே மூணு காலம் தான். சப்போஸ் கேட்லாக்னு சொல்லி ரெண்டு இதில் கொடுத்துட்டீங்கன்னா மாடலும் ரிப்போர்ட்டும் நம்ம கொடுக்க முடியாமல் க்ரியேட் பண்ண முடியாது. இது கட்டாயம் இதுக்கெல்லாம் டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணோம். மொதல் நம்ம க்ரியேட் பண்ணும்போது நாலு டேட்டா பேஸஸ் நாலு இது க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸ்ட்ரா மூணு க்ரியேட் ஆகும். மொத்தம் ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் எடுத்திங்கன்னா ஏழு ஃபைல்ஸ் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நேம் ஜென்ரேட்டர் சர்வர் ஃபார் மாடல். ஸோ இதே சர்வர் நேம் தான். ஓகே, ஃபிசிக்கல் டேட்டா பேஸ் லாக் அங்கே என்ன கொடுத்தீங்களோ அதே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது ஒன் செகண்ட் ரொம்பவே டைம் எடுக்கும். ஓகேங்களா? அதோட இது ரொம்ப அதிகம் டைம் எடுக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே முடிஞ்சோன்னே இங்கே முடிஞ்ச மாதிரி காமிச்சிட்டு இங்கே க்ளோ பேக்ரவுண்டு கூட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? முடிஞ்ச மாதிரி காமிக்கும் பேக். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டுருக்கோம். ஓகே, ஏன்னா இங்கே சில சமயத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே காமிக்கும் ஃபைல் நேம்லாம் காமிக்கும், ஆனால் மினிமைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஓடணும். இது ஓடி முடிஞ்சு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு நான் பாஸ் பண்ணி வைக்கிறேன், ஓடட்டும், பேக்ரவுண்டில் ஓடட்டும், வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், இங்கே க்ரியேட் ஆன மாதிரி காமிச்சிட்ருக்கு ஆனால் பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்கு. ஓகேங்களா? ரிப்போர்ட் டேட்டா பேஸ் நீங்கள் க்ரியேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னாகணும் ரிப்போர்ட் டேட்டா பேஸ் க்ரியேட் ஆகாது, அப்போ ப்ராப்ளம் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இது கம்ப்ளீட் ஆகணும். கம்ப்ளீட் ஆகி ஃபினிஷ்னு வரணும். வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரெடி ஆகும். அப்போ தான் நம்ம வந்து ஸ்மார்ட் 3D ஓப்பன் பண்ணி நம்ம ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ கன்ஃபர்மேஷன் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ பார்த்திங்கன்னா நாட் ரெஸ்பாண்டிங்னு வந்துகிட்ருக்கு. முடிய போது இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு கட்டம் இருக்குது. வந்துருச்சுன்னா நமக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடும். வந்தோடனே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு மாடல் டேட்டா பேஸ். ஓகே, எல்லாமே கேட்லாகு என்னென்ன க்ரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிற
இங்கே டேட்டாஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓகேன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம். இப்போ நம்ம இனிமேல் ரெடி ஆகிடுச்சு. இதை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்மார்ட் 3D-யை ஓப்பன் பண்ணி ஃபர்தராக நம்ம ஒர்க் பண்ணுறது பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குதுங்களா? டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க. அது இல்லாமல் நாங்கள் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரெண்டு நம்பர்லேயும் வாட்ஸ்அப் பண்ணலாம் அல்லது கால் பண்ணி நீங்கள் சொல்லலாம். நாங்கள் சர்டிஃபிகேட் கோர்சஸ் வித் ஹேண்ட்ஸ் அண்ட் மெட்டீரியலோடு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்ன கோர்சஸ் பண்ணுறங்கிறது லேட்டஸ்ட் வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? அதிலே மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம். ரெண்டு நம்பரையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நாங்கள் கோர்ஸ் டீட்டெயில் அண்டு ஃபீஸ் டீட்டெயிலெலாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவோம். ஓகேங்களா? கட்டாயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.